சோ ரொம்ப 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 அழகான ஒரு ஜோடி அப்படின்னா வந்து உங்களை தான் சொல்லணும். அது பார்க்கும்போதே வந்து அவ்வளோ ஆசையா இருக்கும். பார்க்கும்போது நீங்க லவ் பண்ணி பாடிருக்கீங்கிறது தெரியுது. ஹஸ்பண்ட நினைச்சுக்கிட்டீங்களா மனசுல? ஆமாவா? சார் வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க. அவர் முன்னாடியே உட்கார வச்சுட்டு அவர் பார்த்துட்டே பாடுமான்னு சொல்லிட்டாரு சார். பார்த்துட்டே பாட வச்சிங்களா சார்? எப்படிலாம் பண்றாங்க பாருங்க. சோ அந்த அளவுக்கு வந்து காதல் பொங்கி வழிதான். அப்ப அவர் சொன்னதுல தப்பே இல்ல. பல குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனை இல்லையா? எல்லா வீட்லயும் இந்த மாதிரிதான். ஆனா அந்த பாட்டு கொஞ்சம் வேற மாதிரி கேக்குது. உங்க வீட்டுல கொஞ்சம் இனிப்பா தித்திப்பா இருக்குது நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ராஜலட்சுமி, நிறைய கோயில்ல நிறைய சாமிக்கு முன்னாடி பாடி இருக்கிறீங்க, இந்த சாமி பாடி இருக்கிறீங்க, அது ஒரு மிகப்பெரிய ஹிட். எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு ஹிட் அடிக்கணும்னு? இல்ல, நிறைய கோயில்ல நிறைய சாமிக்கு பாடினாலே என்னவோ எனக்கு இப்படி ஒரு சாமி பாட்டு. அட 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 பிட்டாங்கயா. அதாவது நம்ம வந்து படங்கள்லாம் வந்து பார்த்துருக்கோம், ஹீரோ வந்து ஒரே பாட்டில் வந்து ஓஹோன்னு வருவார். இங்கே ஆரம்பித்து அங்கே போயிடுவாங்க. பங்களா என்ன, கார் என்ன அப்படிங்கிற மாதிரி முதல் பாடலே இவ்வளோ பெரிய ஹிட் உங்களுக்கு சோலோ சாங். இது வந்து யாருக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த தருணத்தில் வந்து டெடிகேட் பண்ணுறீங்க இந்த சக்ஸஸை? பிகாஸ் வந்து பேன் இண்டியா இந்த பாடல் வந்து ஹிட், சூப்பர் ஹிட். ஸோ சொல்லுங்கள். இல்லை, இந்த சக்ஸஸை டெடிகேட் பண்ணால் நான் டிஎஸ்பி சாருக்கு தான் டெடிகேட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு மக்களிசை பாடகி வந்து மக்கள் கொண்டு வந்து இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நிறுத்தியிருக்காங்க. அதுக்கு மக்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். எங்களுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக சுரம்லாம் சொன்னால் அது மாதிரி பாட தெரியாது. இருந்தாலும் எங்களுக்கு எப்படி தெரியுதோ அது மாதிரி பாடினா போதும்னு சொல்லி முதல் பாடல் அது ஒரு சோலோ சாங். இவ்வளோ பெரிய படத்தில் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து டிஎஸ்பி சார் தான். அவங்களுக்கு தான் முதல்ல பெரிய நன்றி. இந்த விஷயத்துக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் டெஃபினட்டாக வேணும். பிகாஸ் டேலண்ட் அப்படிங்கிற என்னதான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல இன்ஸ்பிரேஷன்ஸ் இருந்தாலும், நம்மளை தூக்கி விட வந்து ஒரு ஆள் இருந்தாலும், எல்லாமே எல்லா ஃபேக்டர்ஸ் இருந்தாலும், அந்த டேலண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால்தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்து கிடைக்கும். அந்த டேலண்ட்காக ஒரு பெரிய கைத்தட்டல்கள் ராஜலட்சுமிக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் நம்ம வந்து நல்ல டேலண்டை இன்னைக்குமே கைவிட்டதே கிடையாது. எல்லா டேலண்ட்டையுமே நம்ம தூக்கி தான் விட்டுருக்குறோம். அப்படி இருக்கும்போது ரசிகர்களான நீங்க, அதாவது இன்னைக்கு இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், சோசியல் மீடியாவில் எல்லா பக்கமும் இந்த சாமி பாட்டு ஓடுது அப்படின்னா அதுக்கு அவங்களும் இருக்கிறாங்க. ரெண்டு கை இருந்தால் தான் அந்த ஓசை வரும். டைரக்டர் சார் சுகுமார் சாருக்கும் பெரிய நன்றி. இது இவ்வளோ அழகாக இந்த பாட்டு வந்து கேட்கும்போது ஒரு டப்பிங் சாங் மாதிரி ஃபீல் ஆகலை, ஒரு தமிழ் பாட்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கு விவேகா சார் தான் ரொம்ப முக்கிய காரணம். ரொம்ப நன்றி சார். நீங்கள் எல்லாரும் வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து எனக்கு முத நான் போய் படம் பார்க்கப்ப நாங்கள் வந்து மேலே உட்காந்துருந்தோம். அது யாருக்கும் தெரியாது. அந்த பாட்டு போடும்போது கீழே அப்படியே பயங்கரமாக வந்து எல்லாரும் ஆடிட்டு இருந்தாங்க தியேட்டரில். எவ்வளோ பெரிய ஒரு ஐகான் ஸ்டார் அவங்க ஸ்க்ரீனில் வந்து நம்ம வாய்ஸ் கேட்குது அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கு வந்து நீங்கள் கொடுத்த பொக்கே மட்டும் பார்த்தாதே இன்னும் ஒரு சின்ன கிஃப்ட் வேணும் எனக்கு. எங்கள் ஊர் பக்கம் போனாலும் நீ வந்து சாமி பாட்டு பாடியிருக்கியா, அல்லு அர்ஜுன் சார் பார்த்துருக்கியா, நீ உன் பாட்டை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. எனக்கு வந்து சார் கூட ஒரு ஃபோட்டோ மட்டும், அதாவது கண்டிப்பாக அல்லு அர்ஜுன் சார் டெஃபினெட்லி அது வந்து கண்டிப்பாக நடக்குது. இல்லை, இங்கே ராஜலட்சுமி, அதாவது உங்க வீட்டில் மட்டும் கிடையாது, எங்க வீட்லயும் நீயே இவ்வளவு ப்ரோக்ராம்லாம் ஹோஸ்ட் பண்ணி இருக்கிற, ஏறி இருக்கிற, அவரு கூட ஒரு போட்டோ எடுத்திருக்கேன்னு என்னையும் கேட்டாலே. எனக்கும் குடும்பத்தோட வந்திருக்காரு பரத். வாமா வா. இன்னும் இந்த வருஷம் ஃபுல்லா அவர் வந்து எஸ்கே பார்த்துக்கு ஒரே விஷயம் தான் வச்சிருக்காரு, எப்படியாவது போட்டோ வாங்கி கொடுத்துறேன், இந்த வருஷம் ஃபுல்லா என்ன பத்திரமா காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு படத்துல வந்து வடிவேல் என்ன சொல்லுவார்ல, ஒரே ஒரு போட்டோ, அது போட்டோ ஒண்ணுதான் வீட்டுக்கு கேட்டா நிக்குது அப்படின்ற மாதிரி. அல்லு சார் கூட ஒரு போட்டோ எடுத்தேன்னா 2022 எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அது போறதுக்கு முன்னாடி நான் எடுத்துறேன். அதை இந்த நேரத்தை ராஜலட்சுமி மூலமா நானும் சொல்லிக்கிறேன். ஆனா என்ன மாற்றம் இருக்கோ இல்லையோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஹஸ்பண்ட் சைலண்டா இருந்துதான் ஆகணும். வேற வழி, கேள்வியை கேட்டு காமன் நேரம் ஆச்சு, மனுஷன் பதில் சொல்லவே மாட்டேன், திறக்க விடலையே. அந்த மாதிரி சார் பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது. ஆமா, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அந்த பாட்டு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாகவும் இந்த பாட்டு இப்போ மாறி இருக்கு. சாமி பாட்டு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்மளுடைய டிஎஸ்பி சாருக்கும் சரி, அல்லு அர்ஜுன் சாருக்கும், சுகுமார் சாருக்கும், அதே போல் இதை அழகாக அந்த தமிழில் அதை எழுதி கொடுத்த நம்மளுடைய விவேகா சாருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி. இதை இவ்வளவு தூரம் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. குறிப்பாக குழந்தைங்களாம் நிறைய பேர் அதை போட்டு ஆடிட்டு இருக்கும்போது நிறைய பேர் ஃபோன் பண்ணி, அதுவும் இல்லாமல்
தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் டோட்டல் எல்லா பக்கத்துலேருந்து எங்களுக்கு வாழ்த்து வரும் பொழுது அந்த என்ன எப்படி அதை வார்த்தையாக சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அண்ட் வந்து ஒரு ரியல் கப்பில் வந்து ஜோடியாக மேடை ஏற்றிருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் இந்த பாட்டை போட்டு கண்ணா அப்படின்னா ரெண்டு பேரும் ஆடிருப்பீங்க. அதெல்லாம் நாங்கள் பார்க்க முடியாது, அது பார்த்தா அது ரொம்ப தவறான செயல் ஆகிடும். ஆனால் இங்கே நீங்கள் ஆடும்போது நாங்கள் பார்க்கலாம். பாட்டு போடுவோம், ஆடுறீங்க ரெண்டு பேரும் ஜோடியாட்லி ஆடணும் தானே? நம்ம நம்ம ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துறோம்ல. Can we have the song please? எனக்கு ஒரு ஸ்டெப் தெரியும், எனக்கு ஒரே ஒரு ஸ்டெப் தெரியும். நீங்க இருங்க, பாட்டு போடுறோம். எப்படி ஆடுங்க? எங்க பாட்டுல இருக்குறது ஒரு ஸ்டெப் தாங்க, அத வச்சாங்க பாட்டே ஓடி இருக்கு. நீங்க எங்க கவலைப்படுறீங்க? செந்தில் வந்து நல்லா நடிப்பாப்ல சார், சுகுமார் சார் நல்ல நடிகன் சார், ஆட தெரியாத மாதிரி நடிப்பாப்ல, இது ரொமான்ஸ் பண்ண தெரியாத மாதிரி நடிப்பாப்ல, ஆனால் வந்து எல்லாம் பண்ணுவாப்ல. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் பிரதர். என்னமோ முத தடவை வெளி உலகத்துக்கு வர மாதிரிலாம் சீனம் போடக்கூடாது. ரெண்டு பேரும் சேர்ந்தா என்னெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமில்ல? நீ என்ன ரொம்ப கிட்ட போய் பார்த்த மாதிரிலாம் இல்லை இல்லை. இப்போ பாருமா, இப்போ இந்த பாட்டுக்கு நல்லா நீங்கள் சொன்னீங்களா, அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு. அப்போ நல்லா ஆடினா தான் ஃபோட்டோ தெரியுமில்ல உங்களுக்கு? ரூல்ஸ் இருக்குல்ல சார். இல்லை இல்லை, அவரே அவரே சார் நல்லா ஆடினா தானே சார் ஃபோட்டோ? நல்லா ஆடிட்டாங்க, நான் ஒரு கை காமிச்சாருப்பா. அவர் வந்து இந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ் மாதிரி நடுவுலயே கை தட்டிடுறாரு. ஒண்ணா சேர்ந்து வந்து பெருசா வளரும், எங்களோட வளர்ச்சி மாதிரி இருக்கும் அது. டெஃபினட்டா தேங்க் யூ சோ மச் ப்ளீஸ். என்ன இன்னொரு வாட்டி பாட்டு போடணுமா சார்? ஹீரோ ஆயிடுவீங்க போல இருக்கேன். சேர்ந்து இன்னொரு பாட்டு இதே மாதிரி ஒரு சாமி. ஓ அந்த மாதிரி டெஃபினட்டா அது வந்து நடக்கும், டெஃபினட்டா நடக்கும். தேங்க் யூ சோ மச், தேங்க் யூ. நன்றி நன்றி. ராக் ஸ்டார் டிஎஸ்பி அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐகான் சார், அருள் அர்ஜுன் சார், சுகுமார் சார், இந்த புஷ்பா படம் இங்கே தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய வெற்றி பெறும் என்று நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது முதல் முறையாக. அதே போல தமிழ் திரையுலக வரலாற்றில் ஒரு மொழி மாற்று படத்தினுடைய பாடல்கள் இவ்வளவு வெற்றி பெற்று இதுதான் முதல் முறை. எங்க பார்த்தாலும் ஓ சொல்றியா, ஊ சொல் நானே ஓ சொல்றேன், ஊ சொல்றியா ஊ சொல்றியா பாட்டை வந்து சாங் ஆஃப் த டெக்கேட் என்று போட்டுகிறார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இணையதளங்கள்ல சமூக ஊடகங்கள் எங்க பார்த்தாலும் அந்த பாடலை பற்றி தான் வந்து ஒரே பேச்சா இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி, அந்த பாடலை பற்றி விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த பாடல் வந்து ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு. ஆண்களும் பெண்களும் கொண்டாடுகிற ஒரு சாங்கா அந்த சாங் அமைஞ்சிருக்கு. அது நிஜமாக அந்த சாங் எழுதுறது ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஓகே சார் வந்து ட்ராக் அனுப்பிச்சிருந்தார், தெலுங்கு சாங்கோட இது அனுப்பிச்சிருந்தார் எனக்கு. நான் ஒரு வெர்ஷன் எழுதி கொடுத்தேன். அதில் எழுதின உடனே அதில் ஆசை வந்தால் சுற்றி சுற்றி அலையா அலையும் ஆம்பளை புத்தின்னு எழுதின உடனே அந்த ஆம்பளை புத்திங்கிற வார்த்தை சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே இந்த பாட்டை ஒரு ஆம்பளை புத்தி சாங்காக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளை புத்திங்கிறத நீங்கள் காயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆம்பளை புத்தி என்று அந்த பாடலை அமைத்து அதை ஒரு புது பாட்டாக நாங்கள் ஏறக்குறைய இது ஒரு தமிழ் பாடல் மாதிரியே நாங்கள் உருவாக்கணும். ஆனால் இதை எழுதுனது ஒரு ஆம்பளை புத்தி தானே சார்? ஆமாம். இது என்னன்னா ஆம்பளை புத்தின்னா எல்லாரும் தப்பாக எடுத்துக்கிறாங்க. ஆம்பளை புத்தி என்பது ஆண்களின் புத்தி அல்ல. நான் ஆம்பளை, நான் நினச்சா எது வேணாலும் செய்யலாம், நான் எவ்வளோ வேணாலும் சீண்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவனோட புத்தி தான் ஆம்பளை புத்தியை ஒழிய ஆண்கள் எல்லோருடைய புத்தியும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கேன். இந்த தெளிவு தான் சார் நிறைய பேருக்கு தேவைப்பட்டுச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதே போல வந்து பெரிய பெரிய மனுஷன்னு ஒரு சிலர் இங்க வருவாங்கன்னா சொல்லியிருக்கோம். ஓகே, பெரிய பெரிய மனுஷன்னு ஒரு சிலர் இங்க வருவாங்க, ஒழுக்கம்னா நானே தான்னு உளறி சிலர் திரிவாங்க, வசந்த மனுஷன் ஒழுக்க சீலம் வெளியே போடும் வேஷங்க, விளக்கு அணைச்சா எல்லா விளக்குமாறும் ஒண்ணுதாங்கன்னு எழுதுவோம். அதாவது இந்த 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 கேளிக்கை விடுதியில நடனமாடுகிற பெண்ணை நோக்கி வருகிற ஆண்கள் பேசலாம்னாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி, ஏதாவது சொல்லி விட்டுற போறீங்க அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா சாம் வந்த அப்புறம் திஸ் இஸ் பிகம் தி செக்ஸியஸ்ட் சாங் ஆஃப் தி இயர். அதுதான் வந்து உண்மையான அது வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த இருக்கியோ அப்படின்னு ஒரு பாட்டு ரொம்ப சென்சுவலான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாகுபலியில நம்ம பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த செக்ஸியஸ்டான ஒரு ஃபீலிங் வந்து இந்த பாடல தான் வந்தது. அதை நீங்க எழுதும் போது நீங்க நிறைய வந்து யோசிச்சு அதனாலதான் எல்லா படங்களையும் நான் பாடல் எழுதியிருக்கேன். அவர் வந்து என்னுடைய ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் என் திரையுலக கேரியர்ல ரொம்ப 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 முக்கியமானவர் தேவி சி பிரசாத் சார். ஐ நீட் டு பி வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம் லைஃப் லாங். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். அதே போல சாமி சாமி பாடல்
எதிர்பார் 40 மில்லியனை தாண்டி 45 மில்லியனை தாண்டி இல்ல. இது இந்த நேரத்துல சொல்லி ஆகணும் என்னன்னா, முதல்ல சினிமால 70 mm ஒரு பெரிய வார்த்தையா இருந்துச்சு, இன்னைக்கு 70 m அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. ஊ சொல்றியா பாட்டு, சோ இந்த நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு 75 மில்லியன் தாண்டி போயிருக்கும். சோ அதுக்கே உங்களுக்கு பெரிய பாராட்டுகள். அண்ட் டிஎஸ்பி சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. சொல்லுங்க சார். சாமி சாமி பாடல் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பக்கம் பெரிய வெற்றி. நிறைய தொழிலதிபர்கள், நிறைய என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து அந்த பாட்டு தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. டிஎஸ்பி சாங் என்ன பதுன்னு தெரியல, மண்டக்குள்ள இருப்பு வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் போயிட்டே இருக்கு அப்படின்றாங்க. இன்னைக்கு வந்து ஒரு இந்தியன் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, அதாவது ஒரு தமிழ் சவுத் இந்தியா அப்படிங்கிறலாம் இல்லாமல் ஆல் ஓவர் த இந்தியா அப்படிங்கிற அளவுக்கு டிஎஸ்பி ராஜ் சார் வந்து கலக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துல எல்லா பாடல்களையும் நான் எழுதியிருக்கேன். எல்லா பாட்டுமே ரொம்ப பாடுவீங்களா சார்? நீங்க பாடுவீங்க? இல்ல, பாட மாட்டேன் சார். எழுதுவீங்க? பாட மாட்டாரா? நல்லா பாடுவார்ல சார். டிஎஸ்பி அவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் நீங்க பாட மாட்டீங்கன்னு சொன்னா கூட நாங்க ஒத்துக்குமா. எனக்கு அந்த பாட்டை மட்டும் பாடுங்க. எந்த பாட்டு? இந்த சொல்றியா, அதை பாடுங்க. அதுவும் அந்த அந்த மாடுலேஷன்ல எங்களுக்காக பாட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஏன்னா அதோட எக்ஸ்பிரஷன், அதோட மாடுலேஷன் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியணும் சார். அதுக்காக தான் பாடுவேன் அது நம்ம ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாலும் பாடிருக்காரு சார். பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் சார். அதாவது சில பேர் நைட் மியூசிக் போடுவாங்க, சில பேர் பகலில், சில பேர் மத்தியானம், அந்த மாதிரி லிரிக்ஸ் எழுதணும் போது உங்களுக்கு எந்த டைம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபேவரபிளான டைமாக இருக்கும்? அதுவும் ஊர் சொல்லி எந்த டைப்ல பண்ணி எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. டிஎஸ்பி சார் எப்போது என்கிட்ட சாங் கொடுத்தாருன்னா, டியூன் கொடுத்துட்டு நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் எடுத்துக்கங்க, ஆனா நைட்டு கொடுத்துருங்க ஜோனு சாங்கம் பாரு. என்ன சார் இது, ஒரு மனுஷனை இப்படி எல்லாம்? அது மாதிரி நாங்க நைட்ல எந்த நேரம் ஹாஃப் அன் அவர்ல எல்லாம் ஒரு பாட்டை உருவாக்கிவோம். என் பேரு மீனா குமாரி பாட்டுலாம் ஒரு அரை மணி நேரத்தில் முடிக்கப்பட்ட பாடல். ஓகே, மாதிரி ஏராளமான பாடல்கள் நாங்க வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்ல முடிச்சிருக்கோம். அது ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான ஒரு காம்பினேஷன்ங்கிறதுனால இது சாத்தியமாகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் இந்த மாதிரி ஒரு திடீர்னு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பயங்கரமான ஹிட் ஆகும்போது அது எப்படி சார் ஃபீல் கொடுக்குது? நிச்சயமா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். நிச்சயமா மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். டெஃபினெட்லி. அண்ட் தேங்க்யூ சோ மச். நீங்க வந்து இனிமே வந்து எப்படி வந்து ராக் ஸ்டார் அப்படின்னு நம்ம வந்து கூப்பிடுறோமோ எந்த மாதிரி, இந்த இப்ப ஸ்பெஷல் சாங் தான் சொல்றாங்க, அதாவது அந்த மாதிரி நம்ம யாரு சொல்றது இல்லை, ஐட்டம் நம்பர்ஸ் அந்த மாதிரி செக்ஸியஸ்ட் சாங் எழுதணும் அப்படின்னா உங்களை மட்டும்தான் கூப்பிடணும் அப்படின்னு எல்லா டைரக்டர்ஸ் கிட்டே நாங்க செய்யணும். ஏன்னா எல்லா பாடலும் அப்படிதான் சார் இருக்கு. ஸோ உங்க அமைதிக்கு பின்னாடி இப்படி ஒரு அதிரடி இருக்குங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பாட்டா வந்து ப்ரூவ் ஆயிட்டு வருது. இன்னும் நிறைய பாடல்கள் இந்த மாதிரி எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். இந்த இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்த ரசிகர் பெருமக்களுக்கும், அல்லு அர்ஜுன் சார், ஐகான் சார், அல்லு அர்ஜுன் சார் ரசிகர்களுக்கும், டிஎஸ்பி சார் ரசிகர்களுக்கும், சுகுமார் சார் ரசிகர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இங்கே தமிழ்நாட்டில் உங்களுக்கு பெரிய ஃபேன் வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலே ஸ்ட்ரெயிட்டாக படம் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். நன்றி. நன்றி.